திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 254, அதிகாரம் புலால் மறுத்தல். ஒரு நாள் பீகார் மாநிலம் சம்ப்ரான் மாவட்டத்தில் ஒரு சிறு கிராமத்தில் காந்திஜி அவர்கள் தங்கியிருந்தார். அப்பொழுது மக்கள் ஊர்வலம் ஒன்று ஆரவாரத்துடன் காளி கோவிலை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அந்த இறைச்சலை கேட்ட காந்திஜி வெளியே வந்து பார்த்தார். கூட்டத்தின் முன்பு ஒரு ஆட்டின் கழுத்தில் மாலையிட்டு இழுத்து கொண்டு சென்றனர். அதை பார்த்ததும் அது ஒரு பலியாடு என்பது காந்திக்கு புரிந்தது. காந்தியும் அந்த கூட்டத்துடன் நடந்து சென்றார். ஊர்வலம் குறிப்பிட்ட இடத்தை அடைந்ததும் ஆட்டை பலியிட முறைப்படி ஏற்பாடுகள் நடந்தன. உடனே காந்திஜி அவர்கள் அங்கே முன்னே சென்று, இந்த ஆட்டை இங்கே ஏன் கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு, காளி தேவிக்கு பலியிட வேண்டும், அதற்காக கொண்டு வந்திருக்கிறோம் என்றனர். ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் என்று காந்திஜி மறுபடியும் கேட்டார். காளி தேவியை திருப்தி செய்வதற்காக என்று பதிலளித்தனர். காந்திஜி மீண்டும், மனிதன் ஆட்டை விட சிறந்த பிராணி அல்லவா? காளி தேவியை திருப்தி செய்ய மனிதனை பலியிட்டால் தேவி இன்னும் அதிக மனநிறைவை கொள்வாளே என்று கேட்டார். அவர்களால் பதில் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. காந்திஜி அவரிடம், தேவியை திருப்தி செய்வதற்காக உங்களை பலியிட இந்த கூட்டத்தில் யாராவது தயாராக இருக்கிறீர்களா என்று பகிரங்கமாக கேட்டார். கூட்டத்தில் இருந்து யாரும் பேச முன்வரவில்லை. சற்று நேரம் குறித்திருந்து, உங்களில் யாரும் தயாராக இல்லை என்றால் நான் தயாராக இருக்கிறேன் என்று காந்திஜி முன்வந்தார். அவர்கள் அனைவரும் திகைத்து போய் என்ன பதில் சொல்வதென்றே புரியாது நின்றனர். அப்போது காந்திஜி மிக்க துயரத்துடன் தழுதழுத்த குரலில், வாயில்லாத குற்றமற்ற பிராணிகளின் இரத்தத்தால் தேவி ஒருபோதும் மனநிறைவு கொள்வதில்லை. அப்படியே அது உண்மையானால் மனிதனின் குருதி அதைவிட உயர்ந்த மதிப்புடையது. ஆதலால் மனித குருதியைத்தான் தேவிக்கு அர்ப்பணிக்க வேண்டும். நீங்களோ அவ்வாறு செய்யவில்லை. குற்றமற்ற பிராணிகளை பலியிடுவது புண்ணியம் என்று, பாவச் செயலாகும் என்று மனமுருகி பேசினார். இந்த உருக்கமான சொற்களை கேட்டதும் அந்த ஆடு அவிழ்த்து விடப்பட்டது. பிற உயிரை கொல்லாமையே அருளாகும். கொல்லுதல் அருளற்ற செயலாகும். கொலையால் வரும் ஊனை உண்ணுதல் அறமாகாது என்பதை, அருளல்லது யாதெனின் கொல்லாமை. கோரல் பொருள் அல்லது அவ்வூண் திணல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். உயிர்களை கொல்லுதல் பாவம், உயிர்களின் மீது அன்பு செலுத்துதலே அறம். மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.